மாடரேட்டாக இருந்தது பேப்பர். ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ் கரெக்டாக பண்ணிங்க. எனக்கு செட் 3 கிடச்சிது. இட் வாஸ் ஈஸி ஆன்லி. ஆனால் வந்து டைரெக்டாக எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருந்துச்சு. எந்த பார்ட் உங்களுக்கு ஸ்பெஷலாக டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சது? ரியாக்ஷன்ஸும் நியூமரிக்கல்ஸ் தான். அது நியூமரிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்தாங்க. வாட் இஸ் குட், ஐ டிட்ன்ட் ஸ்டடி கெமிஸ்ட்ரி பட் தென் இட் வாஸ் குட், இட் வாஸ் ஈஸி. ஒரு மாடரேட்டாக இருந்துச்சுண்ணா, எல்லாமே அவ்வளோ டஃப்னுலாம் சொல்ல முடியும், ஈஸியாக பண்ணிடலாம். 3 marks அண்ட் 1 mark டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் Guys, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ் பிரபு. 12th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அவங்களோட சிபிஎஸ்இ கெமிஸ்ட்ரி போர்டு எக்ஸாம்ஸை எழுதிட்டு வெளியே வரும்போது எக்ஸாம் எப்படி எழுதினீங்க அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கேட்டிருந்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஈஸியா இருந்ததா டஃபா இருந்ததா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிவ்யூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க சிபிஎஸ்இ எக்ஸாமை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எழுதினீங்க, நீங்க எவ்வளவு மார்க் வாங்குவீங்க, உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்ததா ஈஸியா இருந்ததா அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயமா எல்லாத்துக்குமே ஒரு மன ஆறுதலா இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு மட்டும்தான் கஷ்டமா இல்லை எல்லாத்துக்கும் கஷ்டமா அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்குமே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ உங்க ஏரியால நீங்க எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப யூஸ். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் அடுத்தடுத்து வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் ஜோசா கவுன்சிலிங், டீம்டு யூனிவர்சிட்டிஸான கவுன்சிலிங், அட்மிஷன்ஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல வந்துகிட்டு இருக்கு. அதையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ ரிவ்யூவை பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க் யூ. உங்க நேம்? ஆராத்னா. ஆராத்னா, எக்ஸாம் எப்படி எழுதினீங்க? நல்லா தான் இருந்துச்சு. நான் எனக்கு செட் 3 கிடைச்சது. இட் வாஸ் ஈஸி ஆன்லி. ஆனா வந்து டைரக்டா எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருந்துச்சு. சோ ப்ரீவியஸ் क्वेश्चंस ஏதாவது வந்ததுங்களா? ஆ, ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चन பேப்பர்ஸ்ல தான் வந்துச்சு. டைரக்ட் क्वेश्चंस தான். انا சிலது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தது. சோ உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப டிஃபிகல்ட் இருந்தது? 3 marks and 1 marks difficult times. 70 க்கு எவ்வளவு மார்க்? 60 plus. 60+. உங்க பேரு? பிரியங்கா. என்ன எக்ஸாம் மணிக்கு எழுதுனீங்க? கெமிஸ்ட்ரி எக்ஸாம். எக்ஸாம் எப்படி இருந்தது? மாடரேட்டா இருந்தது பேப்பர். ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ் கரெக்டா பண்ணிருந்தா ஓகே பண்ணிடலாம். என்ன செட் பேப்பர் வந்துது? எனக்கு வந்து செட் 1 வந்துது. உங்களுக்கு செட் 1? செட் 1. நீங்க செட் 2 3 கம்பேர் பண்ணும்போது செட் 1 எப்படி? செட் 1 ஈஸியா இருந்தது மத்தத கம்பேர் பண்ணும்போது. பட் வந்துட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் சேஞ்சா இருந்தது, டிஃபரெண்டா இருந்தது. செட் 2 க்கு 3 க்கு நியூமரிக்கல்ஸும் அப்புறம் 1 மார்க்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 100க்கு அபோவ் 90. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் மேக்? அபோவ் 85. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. உங்கள் நேம்? அத்னான். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி இருந்தது? ஒரு மாடரேட்டாக இருந்துச்சுண்ணா, எல்லாமே அவ்வளோ டஃப்னுலாம் சொல்ல முடியும், ஈஸியாக பண்ணிடலாம். எந்த பார்ட் உங்களுக்கு ஸ்பெஷலாக டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சது? ரியாக்ஷன்ஸும் நியூமரிக்கல்ஸ் தான். அது நியூமரிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்தாங்க, அதனால் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், மிஸ்டேக்ஸ் லிட்டில் வரும். எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா பேப்பர் இப்படி வரும்? இல்லைண்ணா, நான் அதிகமாக ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் நினச்சேன், நியூமரிக்கல்ஸ் நினைக்கிறேன். ஆ, பண்ணிடலாம்ணா, ஈஸி தான். ஒரு எந்த செட் பேப்பர் போகுது? செட் 1. ஈஸியாக இருந்ததா டிஃபிகல்ட்? எனக்கு ரியாக்ஷன்ஸையும் நியூமரிக்கல்ஸ் விட்டு எல்லாமே ஈஸிண்ணா. வேறு எவ்வளோ மார்க்ஸ் தோறாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஒரு 70க்கு 45-40 அப்படி அந்த ரேஞ்ச் தான். தம்பி உங்கள் நேம்? இனியன். விஷால். தம்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஆ, ஓகே ப்ரோ, நல்லா தான் எழுதியிருக்கோம். எந்த பார்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட் இருந்தது? எம்சிக்யூஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, 3 mark 5 markோட. உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா க்வெஸ்சன் இப்படி வரும்னு? நியூமரிக்கல்ஸ் இவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் மாடரேட்டாக வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நியூமரிக்கல்ஸ் தான் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஈஸியாக தான் இருந்துச்சு. சாம்பிள் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்த செட்டு பேப்பர் வந்துருச்சு? செட் 2 வந்துச்சு எனக்கு. செட் 2. செட் 2 வந்து அதர் செட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக கஷ்டம். அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அதர் செட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் செட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. செட் 2 தான் ஈஸியாக? எவ்வளோ மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன், இல்லை சொல்கிறதே இல்லை. கம்மியாக வந்தாலும் திட்டுவாங்க, அதிகமாக இருந்தாலும் நோ எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் எக்ஸாம். தேங்க் யூ. தனுஸ்ரீ. செபியா. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? மாடரேட்டாக இருந்துச்சு, நல்லா தான் எழுதியிருக்கேன். ஆனால் மாடரேட் பேப்பர் தான்.
மாடரேட் பேப்பர் தான். உங்களுக்கு? எனக்கு மாடரேட் தான். 5 மார்க் கேஸ் ஸ்டடி எல்லாம் ஈஸியா இருந்துச்சுனா, 3 மார்க்ல நியூமெரிக்கல்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமா கேட்டிருந்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் டஃப்பா இருந்த மாதிரி ஃபீல்ஸ். எவ்வளவு மார்க்ஸ் மே எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 170 பிளஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, நீங்கமா? நான் 70 க்கு ஒரு 60 பிளஸ் பண்ணுவேன். 60 பிளஸ் ஏம் பண்றீங்க? ஓகே. எந்த பார்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தெரிஞ்சது? 3 மார்க், 5 மார்க் அத மாதிரி? 3 மார்க், 3 மார்க் தான் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. நியூமெரிக்கல்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால அது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. மத்தபடி 5 மார்க் எல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. உங்களுக்குமா? எனக்கும் அப்படிதான். 5 மார்க் கேஸ் ஸ்டடி ஈஸியா இருந்துச்சுனா, நியூமெரிக்கல்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பா இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து என்ன எக்ஸாம்? அடுத்து ஃபிசிக்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என் பேர் மேபிள். நீங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஓகே, டீசன்ட்டா எழுதிருக்கேன். எந்த பார்ட் டிஃபிகல்ட்டா இருந்தது? 3 மார்க்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. 5 மார்க்ஸும் கொஞ்சம் 1 மார்க்கா கேட்டிருந்ததுனால கொஞ்சம் எல்லாத்தையும் தனித்தனி அட்டெண்ட் பண்ண கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா क्वेश्चन இப்படி தான் இருக்கும்? இல்ல, சத்தியமா இல்ல. ஓகே. சோ நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வரும்னு அவுட் ஆஃப் 70 பிளான் பண்றீங்க? இப்ப எழுதுனத வச்சு 60 அபோ, ஐ டோன்ட் நோ, எனக்கு அப்படி சொல்ல முடியல. ஓகே. உங்க நேம்? சந்தியா. ஓகே. சந்தியா, நீங்க எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க? ஓகே தான் எழுதிருக்கேன், நினைச்ச அளவுக்கு ஈஸியா இல்ல. ஸோ உங்களுக்கு எந்த பார்ட்டு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் டிஃபிகல்ட்? 1 மார்க் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. 3 மார்க்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 5 மார்க்கில் இவ சொன்ன மாதிரி அதுதான், 1 மார்க் எல்லாமே 1 மார்க்காக கேட்டனால எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. திங்க் பண்ணி எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ மார்க்ஸ் 70 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? தெரியல, சீரியஸாக எனக்கு தெரியல. ஹாய் மாம், நேம்? வேதிகா. ஸோ ஹவ் வாஸ் யுவர் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்? It was good. Seriously, it was good. I didn't study chemistry, okay. But then it was good. It was easy. Okay, which set paper for you? 2 second. Okay, which part was difficult for you? Organic, obviously. Okay. So how many marks you expect? 50 plus out of 70. Okay na oralukku paravaala. Enna set paper undathu? Set 3 na. Okay, endha part difficult undathu? Section e konja difficult a irundhuchu, mc ki konja kashtama irundhuchu. Okay, so 3 mark 5 marks adha edhu ungalku difficult? 5 mark difficult a irundhuchu. எவ்வளவு மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அத மேல இருக்கறோம் பாத்துக்கோ, நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது? கரெக்ட் பண்றீங்க பாத்து போட்டா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.